ஞானிகளின் திருவடிகளை பணிந்து பூஜை செய்தால்தான் நன்மை கிடைக்கும் என்று குருநாதர் அவர்கள் கூறுகிறார். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகதி சைன்மம். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கம் முதுபெரும் தலைவன், முதுபெரும் தலைவன் முருகப்பெருமானும் ஆற்றல் பொருந்திய அகத்தீசனும், அல்லது ஆற்றல் பொருந்திய அருமுகப் பெருமான், அருளாற்றல் பொருந்திய அகத்தீசன், அருணிநாதன், ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், புஜண்ட மகரிஷி, இது போன்ற ஞானிகளை வணங்கி செய்கிறோம். நாங்கள் வணங்கினால் அது முற்று பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும், போட்டினால் மனத்தி வென்ற மாபெரும் தலைவனாக இருக்க வேண்டும். ஆசான் முன் செய்த நல்வினை காரணமாக இந்த வாய்ப்பு கிடைத்தது. முன் ஜென்மத்திலே கரூர் முனிவரை வணங்கியிருக்கிறேன், திருமலை தேவனை வணங்கியிருக்கிறேன், அகத்தீசனை வணங்கியிருக்கிறேன். யாரேனும் ஒரு ஞானியை வணங்காமல் இந்த புத்தி வராது. இரண்டால் பொங்கல் புளியை வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் இந்த வாய்ப்பு அடியது கிடைத்தது மக்களுக்கு சொல்கிறோம். ஞானியில் திருவடியை பூஜை செய்யுங்கள். ஏனால் சிறு தெய்வ வழிபாடு தேவையில்லை. அது கும்புற கும்புற அவன் வேணும் பெண்ணது, அவன் வினைக்கிற மாதிரி பூத்தி அமையாது. ஆனால் நாம் வணங்குவோம். இது மாதிரி ஞானிகளை திருவடியை பூட்டுவோம். எவன் மரணமில்லா பெருவாள் பெற்றவனோ அவன் திருவடியை பூச்சிவோம். வள்ளுவன் பெரிய மகான், அவன் சொன்னால் உயிரை கூப்பிட்டு, என் உயிரை இதனால் ஒரு தங்கத்து வீடு கிடைக்கிறேன்னா, ஏன்னா பல கோடி ஜென்மமாக ஒவ்வொரு உடம்பு தங்கி இருந்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் தங்கிறதுக்கு இடமில்லையான்னு கேட்டான். புக்கில் அமைந்துட்டு கொள்ளோ உடம்பில் துச்சி இருந்து போயிருக்கிறான். துச்சினா ஒதுக்கி ஒதுக்கிடுச்சான். தலைவலி காய்ச்ச மாதிரி சில நோய் வரும்போது ஒதுக்கி ஒதுக்கிடுச்சான். ஆனால் பெரிய நோய்ச்சான், ஒரு புத்துணையே ஒரு நோய் வச்சான், ஆன்மா பிரித்தான். புக்கில் அமைந்துட்டு கொள்ளோ உடம்பு துச்சி இருந்து ஒதுக்கி ஒதுக்கி வாழ்ந்த உயிரே ஒரு தங்கத்துக்கு கிடையவனான்னு கேட்டான். ஆனால் தங்கத்துக்கு வாய்ப்பு தந்தவன் ஞானிகள் எத்தனை பேரும் உயிரை இறுக்கி பிடிச்சிருப்போம். அதே போல என்ன, யாரால முடியாது. அது இடங்களையும் பெண்களையும் சேர்த்து புரும்பத்தை ஒடுக்கி வைக்கிறது. இருந்தேன் காயத்தி நொழி கோடி என்ன என் திருமூலத்தவர் சொல்கிறார். அவன் வல்லவன் சொல்லிட்டான், என் உயிரை உனக்கு தங்கத்துக்கு கிடையவனு கேட்டான், நான் தங்க வச்சுட்டுட்டா. அப்போ கேட்டால் ஒருத்தர், உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கடா, நான் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கடா, ஆன்மாவை இருக்கப்படுத்திக் கொண்டேன். ஆன்மா எதிர்கிட்டா இடகளையும் பெண்களையும் சேர்த்து புருமத்தி இருக்கிறான். இருந்தேன் காயத்திய நிலை கோடி, இருந்தேன் ராப்பகல் அட்டெடுத்த, இருந்தேன் யமஜ உயர்த்தும் பதத்தை, இருந்தேன் நந்தி இடையடை.